அன்னைக்கு ஒரு நாள் குற்றாலம் வரைக்கும் போயிருந்தான். குற்றாலத்துல இருக்கிற அந்த பாடர் அகமது பரோட்டா கடை பயங்கர ஃபேமஸ் கேள்விப்பட்டு நேரம் அந்த கடைக்கு போயாச்சு. கடவுள போய் பார்த்தா ஒரே கூட்டம், ஆஹா இவ்வளவு பேரா சாப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அங்க ஒரு டேபிள கண்டுபிடிச்சாச்சு. அங்க போய் உட்கார்ந்தோம்னா ஒரு பெரிய வாழை இலையை எடுத்துட்டு வந்து நம்ம டேபிள்ல வச்சாங்க. சரி, அதை பக்கவா வாஷ் பண்ணிட்டு பரோட்டா எவ்வளோன்னு பார்த்தா 10 ரூபான்னு போட்டுச்சு. 2 பரோட்டா ஆர்டர் பண்ணியாச்சு. சைட் டிஷ்க்கு ஒரு காடை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு காடையை வாங்கியாச்சு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல காடை, நீ ஓரமாதிரி அப்புறம் உன சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பரோட்டா எடுத்து பக்கவா பிச்சு போட்டதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் 65 வறுக்கிறப்ப அடியில ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும்ல, அது எடுத்து வந்து பரோட்டா மேல ஊத்துனாங்க. நான் அதுக்கு மேல அவங்க வச்சிருந்த சால்னாவே ஊத்து ஒரு கலப்பு கலப்பி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. ஐயோ, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அதனால தான் இந்த கடையில இவ்வளவு கூட்டம் போல. சரி காடை வா, உன சாப்பிட நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடையோட காலை எடுத்து ஒரு கடி கடிச்சோம் பாருங்க. ஐயோ, காடையும் அல்டிமேட்டா இருக்குப்பா அந்த கடையில. அப்புறம் நம்ம ஸ்டைல்ல அந்த பரோட்டாவை எடுத்து நான் வாங்கின கலக்கி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆஹா, நம்ம ஸ்டைல் தான். யாரெல்லாம் அந்த கடையில சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.